முயன்றால் முடியாதில்லை, முயலாவிட்டால் உனக்கு இன்று ஏதுமில்லை. வணக்கம் மீட்டடிங் எக்ஸாம் தமிழ் சேனலுக்கு நான் என்ன வீடியோ கூட ஷேர் பண்ணிக்க பண்ண நம்ம டைட்டில் பார்த்த மாதிரி, அதாவது பேங்க் ஜாப்பில் வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு மோஸ்ட்லி வந்து பார்த்தா பிரிமிலரி மெயின் அப்படின்னு ரெண்டு ரவுண்ட் இருக்குது நம்மளுக்கு. ஃபஸ்ட்டு வந்து பார்த்தா பிரிமிலரி அப்படிங்கிற ரவுண்ட் இருக்குது நம்மளுக்கு. ஸோ அந்த பிரிமிலரி ரவுண்டுக்கு எப்படி வந்து ப்ரிப்பரேஷனை வந்து ஸ்டார்ட் பண்ணலாம், முக்கியமாக பேங்க் ஜாப்புக்கு இப்போ தான் பிகினர்ஸாக இருக்கவங்க ஃபஸ்ட்டு வந்து பார்த்தோம்னா பிரிமிலரி ரவுண்ட் கிளியர் பண்ணால் தான் மெயின் எக்ஸாம் வந்து போக முடியும். ஸோ அந்த மாதிரி இருக்க பிரிமிலரி ரவுண்ட் அது எந்த பேங்க் ஜாப்பாக வேணாலும் இருக்கலாம், ஃபஸ்ட்டு இப்போ எல்லாத்துக்குமே வந்து பார்த்தா இந்த மாதிரியான ஃபஸ்ட்டு பேசிக் ரவுண்ட் வந்து உங்களுக்கு கனெக்ட் பண்ணுறாங்க. ஸோ அந்த மாதிரியான ரவுண்டை எப்படி கிராக் பண்ணலாம், அதுக்கு என்னென்ன மாதிரியான மெத்தட் யூஸ் பண்ணலாம், அது மட்டும் இல்லாமல் பேங்க் ஜாப் கிளியர் பண்ணும் அப்படின்னு ஆசைப்பட்டோம் அப்படின்னா நம்ம என்ன மாதிரியான ப்ராசஸ் வந்து ஃபாலோ பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி சின்ன பேசிக் இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்க இந்த வீடியோ சின்ன யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். முக்கியமாக காலேஜ் முடித்தோடனே வந்து பார்த்தா நிறைய பேர் வந்து கவர்மெண்ட் ஜாப் போகணும் அப்படின்னு ஆசைப்பட்றாங்க. அதுலேயும் வந்து பார்த்தோம்னா இந்த பேங்க் ஜாப் அப்படிங்கிறது நிறைய ஸ்டூடெண்ட்ஸோட ஒரு கனவாகவே இருக்குது உங்களுக்கு. ஏன்னு பார்த்தோம்னா பேங்க் பொறுத்தவரை நிறைய அட்வான்டேஜ் இருக்குது. சேலரி ஒரு பக்கம் அட்வான்டேஜ் இருந்தாலும் உங்களுக்கு மோஸ்ட்லி வந்து பார்த்தா ஒர்க்கிங் ஹவர்ஸ் ஃபிக்ஸ்டு ஒர்க்கிங் ஹவர்ஸாக இருக்கும். இப்போ மார்னிங் 9 to 5 இல்லைனா வந்து பார்த்தோம்னா 10 to 6 இந்த மாதிரி தான் ஒர்க்கிங் ஹவர்ஸ் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது உங்களுக்கு. ஒரு சில சுச்சுவேஷனில் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும், மற்றபடி ஹாலிடேஸில் நிறைய கிடைக்கிறக்கான வாய்ப்புகள் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் எக்கச்சக்கமான அலவன்ஸ் கிடைக்கிறக்கான வாய்ப்புகள் இருக்கு. அது மட்டும் இல்லாமல் அடுத்தது உங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பேஸில் உங்களோட நாலேஜ் பேஸில் அடுத்தது ப்ரொமோஷன் கிடைக்கிறக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ அதனால் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்தோம்னா பேங்க் ஜாப்க்கு ட்ரை பண்ணுறாங்க. முன்னாடியெலாம் வந்து பார்த்தா பேங்க் ஜாப் பொறுத்த வரையும் பார்த்தா ஒரே ஒரு எக்ஸாம் வைப்பாங்க, அப்புறம் இன்டர்வியூ போஸ்ட், இன்டர்வியூ இல்லாத இந்த கிளரிக்கல் போஸ்ட்டில் இன்டர்வியூ இல்லாமல் அந்த ஒரு எக்ஸாமில் எவ்வளோ மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணிக்கலாம் அதை பேஸ் பண்ணி போஸ்டிங் வந்து போட்டுருவாங்க. பட் இப்போ ரீசெண்டாக வந்து பார்த்தா ஒரு 10 வருஷத்தில் வந்து பார்த்தா எல்லாத்துலேயுமே வந்து பார்த்தோம்னா பிரிமிலரி மெயின் அப்புறம் இன்டர்வியூ அந்த மாதிரி 3 ரவுண்ட் கண்டக்ட் பண்ணிட்டுருக்காங்க. இப்போ கிளரிக்கல் ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு இன்டர்வியூ இருக்காது, இதுவே POSOல ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இன்டர்வியூ வந்து இருக்கும் உங்களுக்கு. ஸோ இந்த ஃபஸ்ட் ரவுண்ட் எதுக்கு கொண்டு வந்தாங்க அப்படின்னு பார்த்தா நம்பர் ஆஃப் கேண்டிடேட்ஸ் அதிக லெவலில் வந்து உங்களுக்கு அப்ளை பண்ணுறாங்க. இப்போ ஒரு 10,000 வேக்கன்சி அனௌன்ஸ் பண்ணுறாங்க ஒரு கிளரிக்கலில் அப்படின்னா நம்பர் ஆஃப் கேண்டிடேட்ஸ் அப்ளை பண்ணுறது 30 லட்சம் 40 லட்சம் இந்த மாதிரி வந்து அப்ளை பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அதனால் வந்து பார்த்தோம்னா நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் அப்ளை பண்ணுறதுனால அவங்கள ஃபில்டர் பண்ணுறதுக்காக வந்து பார்த்தோம்னா கொண்டு வந்தால் தான் இந்த ஃபஸ்ட் ரவுண்ட் உங்களுக்கு பிரிமிலரி ரவுண்ட் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. இதை வந்து எந்தவித கட் ஆஃப்க்குமே எடுத்துக்க மாட்டாங்க உங்களுக்கு. அதாவது நீங்கள் பிரிமிலரியில் எவ்வளோ மார்க் வாங்கிருக்கீங்களோ அதை பேஸ் பண்ணி நீங்கள் மெயின் எக்ஸாமுக்கு ஜஸ்ட் எலிஜிபிள் ஆகி தான் போவீங்க. பிரிமிலரியில் வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு ஃபைனலில் எந்த கட் ஆஃப்மே எடுத்துக்க மாட்டாங்க. நீங்கள் மெயின் எக்ஸாமில் எவ்வளோ மார்க் வாங்கியிருக்கீங்க அதை பேஸ் பண்ணி, அது மட்டும் இல்லாமல் இன்டர்வியூ போஸ்ட் இருக்குது அப்படின்னா POSOக்கு மெயின் ப்ளஸ் இன்டர்வியூவில் எவ்வளோ ஸ்கோர் வாங்கியிருக்கீங்களோ அதை பேஸ் பண்ணி தான் வந்து உங்களுக்கு போஸ்டிங் போடுவாங்க. மற்றபடி நீங்கள் பிரிமிலரியில் அதிகமான மார்க் வாங்கியிருக்கீங்க அதனால் மெயினில் வந்து கம்மியாக வாங்கியிருந்தால் கூட வந்து உங்களுக்கு போஸ்டிங் கிடைக்கிறக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் எதுவுமே இல்லை. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் பிரிமிலரியில் வந்து ஃபுல் மார்க்கே வாங்கியிருந்தால் கூட உங்களுக்கு வந்து பார்த்தா மெயின் எழுதாமல் போஸ்டிங் அப்படிங்கிறதெல்லாம் இல்லை உங்களுக்கு. நீங்கள் மெயின் ப்ளஸ் இன்டர்வியூலோ இல்லை கிளரிக்கல் ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா மெயின்லேயோ எவ்வளோ மார்க் வாங்கியிருக்கீங்களோ அதை பேஸ் பண்ணி தான் போஸ்டிங் வந்து போடுவாங்க, அதாவது ட்ரைனிங் அதுக்கப்புறம் போஸ்டிங் வந்து போடுவாங்க. ஸோ ஃபஸ்ட் ரவுண்ட் வந்து பார்த்தோம்னா ஜஸ்ட் இவ்வளோ மார்க் மேலே வாங்கியிருக்கணும் அந்த மாதிரி எலிஜிபிள் ரவுண்டாக தான் ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்காங்க. நீங்கள் IBBS ட்ரை பண்ணாலும் சரி, IBBSஓட RRB எக்ஸாம் அதாவது ரீஜனல் ரூரல் பேங்க்கான எக்ஸாம் அப்படிம்பாங்க. ஸோ அந்த மாதிரியான பேங்க் ட்ரை பண்ணாலும் சரி இல்லை SBI ட்ரை பண்ணாலும் சரி உங்களுக்கு பிரிமிலரி அப்படிங்கிறது ஜஸ்ட் எலிஜிபிள் ரவுண்டாக தான் ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்காங்க உங்களுக்கு. ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, எப்பயுமே நீங்கள் ஒரு பேங்க் ஜாப் ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஃபஸ்ட் ரவுண்டை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணாமல், இந்த பிரிமிலரி மட்டும் ஃபோக்கஸ் பண்ணாமல் மெயின் எக்ஸாமை ஃபோக்கஸ் பண்ணி உங்களோட ப்ரிப்பரேஷன் வந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஏன்னா மோஸ்ட்லி வந்து பார்த்தா பேங்க் ஜாப் அப்படின்றத ஒரு 6 டாப்பிக்கில் வந்து மேக்ஸிமம் கொஸ்டின் கேட்குறக்கான வாய்ப்புகள் இருக்குது உங்களுக்கு. நீங்கள் ப்ரொஃபஷனலாக அப்ளை பண்ணாமல் நார்மலாக இந்த கிளரிக்கல் PO இதெல்லாம் ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு 6 டாப்பிக்கில் தான் கொஸ்டின் கேட்குறக்கான வாய்ப்புகள் இருக்குது உங்களுக்கு. முக்கியமாக வந்து பார்த்தா ரீசனிங் ரிலவெண்ட்டான டாப்பிக் வரும், ஆப்டிட்யூட் ரிலவெண்ட்டான டாப்பிக் வரும், இங்கிலீஷ் ரிலவெண்ட்டான டாப்பிக் வரும். இது மட்டும் இல்லாமல் மெயினில் வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு ஜென்ரல் அவேர்னஸ் ரிலவெண்ட்டான டாபிக், ஜென்ரல் அவேர்னஸ்னால் ஸ்டாட்டிக் GK வரும் உங்களுக்கு. அது மட்டும் இல்லாமல் கரண்ட் அஃபேர்ஸ் ரிலவெண்ட்டான கொஸ்டினும் வரும் உங்களுக்கு. அது மட்டும் இல்லாமல் பேங்கிங் ரிலவெண்ட்டான கொஸ்டின் ப்ளஸ் கம்ப்யூட்டர் ரிலவெண்ட்டான கொஸ்டின். ஸோ இந்த 6 டாப்பிக்கில் தான் வந்து பார்த்தா பிரிமிலரி ப்ளஸ் மெயின் ரெண்டுலேயுமே வந்து பார்த்தா கொஸ்டின் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கா. இதில் PO வந்து பார்த்தா டிஸ்கிரிப்டிவ் டைப் கொஸ்டின் வந்து கேட்பாங்க, அதாவது இங்கிலீஷ் அல்லது ஹிந்தியில் வந்து பார்த்தா ஒரு எஸ்ஏ இல்லை லெட்டர் ரைட்டிங் வந்து நீங்கள் எழுதுகிற மாதிரி இருக்கும். மற்றபடி இந்த 6 டாப்பிக்கில் தான் கொஸ்டின் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அதுவும் நீங்கள் எந்த பிரிமிலரி எக்ஸாம் எடுத்து பார்த்தாலும் உங்களுக்கு 3 டாப்பிக்கில் தான் மேக்ஸிமம் கொஸ்டின் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது உங்களுக்கு. இப்போ IBBS அப்படின்னா இது வந்து ஒரு சென்ட்ரலைஸ்டு பேங்க் எக்ஸாம், மோஸ்ட்லி நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கணும். அதாவது ஒரு கிட்டத்தட்ட ஒரு 10-20 பேங்க் வந்து பார்த்தோம்னா IOP, கனரா பேங்க், இந்தியன் பேங்க் இந்த மாதிரி ஒரு 10-20 பேங்க் அவங்களோட வேக்கன்சியை இந்த மாதிரியான IBBS அப்படிங்கிற ஒரு சென்ட்ரலைஸ்டு பேங்க் எக்ஸாம் மூலிமா வந்து ஃபில் பண்ணிட்டுருக்காங்க உங்களுக்கு. ஸோ இதில் வந்து கிளரிக்கலுக்கு ஸ்டார்டிங் சாலே ஒரு 20,000க்கு மேலே கிடைக்கும். PO ட்ரை பண்ணிங்க அப்படின்னா ஸ்டார்டிங் சாலே ஒரு 30,000-40,000க்கு மேலே கிடைக்கிறக்கான வாய்ப்புகள் இருக்கா. ரெண்டுக்குமே எலிஜிபிள் அப்படின்னு ஏதாவது ஒரு டிகிரி வந்து கண்டிப்பாக வந்து நீங்கள் கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும்.
நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தா ஐபிபிஎஸோட ஆர்ஆர்பி அப்படிம்பாங்க, அதாவது ரீஜனல் ரூரல் பேங்க்கான எக்ஸாம் வந்து தனியாக கண்டக்ட் பண்ணிட்டாங்க. இப்போ தமிழ்நாட்டில் வந்து பார்த்தா தமிழ்நாடு கிராம பேங்க் இருக்குது உங்களுக்கு, கர்நாடகாவில் வந்து பார்த்தா கர்நாடகா கிராம பேங்க் இருக்குது. இந்த மாதிரி ரூரல் ஏரியாவில் இருக்க பேங்க்காக தனியாக வந்து சென்ட்ரலைஸ்ட் பேங்க் எக்ஸாம் வந்து உங்களுக்கு கண்டக்ட் பண்ணுறாங்க. இது ஒரு நோட்டிஃபிகேஷனில் வந்து பார்த்தா மொத்தமாகவே வந்துடும் உங்களுக்கு. ஆஃபீஸ் அசிஸ்டண்ட்டுக்கான வேகன்சி, ஆஃபீஸர் ஸ்கேல் ஒனுக்கான வேகன்சி, ஆஃபீஸர் ஸ்கேல் டூக்கான வேகன்சி, ஆஃபீஸர் ஸ்கேல் த்ரீக்கான வேகன்சி, இந்த மாதிரி மொத்தமாக வந்து நோட்டிஃபிகேஷன் வந்து ரிலீஸ் பண்ணிடுவாங்க உங்களுக்கு. நெக்ஸ்ட் எஸ்பிஐ அதாவது ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா, இந்தியா ஃபுல்லாக பிரான்ச் இருக்குது, அப்ராட் கண்ட்ரீஸில் கூட இருக்குது உங்களுக்கு. ஸோ இதில் வந்து பார்த்தா கிளர்க், பிஓ, எஸ்ஓ அந்த மாதிரி தனித்தனியாக வேகன்சி வந்து உங்களுக்கு அனௌன்ஸ் பண்ணுவாங்க. இதில் கிளர்க் பிஓ ரெண்டுக்குமே எலிஜிபிள் அப்படின்னா ஏதாவது ஒரு டிகிரி முடிச்சவங்க அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிறத பேசிக் எலிஜிபிளாக ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க உங்களுக்கு. மோஸ்ட்லி பேங்க் வந்து பார்த்தா பிகினர்ஸாக இருக்க எல்லாருமே வந்து பார்த்தா இந்த மூணு எக்ஸாம் தான் ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதாவது ஒன்று ஐபிபிஎஸ், அப்படிலாம் ஐபிபிஎஸோட ஆர்ஆர்பி, அப்படிலாம் வந்து பார்த்தோம்னா எஸ்பிஐ, இந்த மாதிரி தான் ட்ரை பண்ணிகிட்டு இருக்காங்க. உங்களுக்கு லெவல் ஆஃப் டிஃபிகல்ட்டி அப்படின்னு எடுத்தால் ஐபிபிஎஸ் ஆர்ஆர்பி எக்ஸாம் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு, இதை விட கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக ஐபிபிஎஸ் எக்ஸாம் இருக்கும், அதை விட டிஃபிகல்ட்டாக வந்து பார்த்தா எஸ்பிஐ எக்ஸாம் இருக்கும் உங்களுக்கு. சேலரி வைஸும் வந்து பார்த்தோம்னா எஸ்பிஐயில் வந்து பார்த்தா நல்ல ஒரு ஸ்டார்டிங் சேலரி கிடைக்கிறக்கான வாய்ப்புகள் இருக்குது, அதை விட கொஞ்சம் கம்மியாக ஐபிபிஎஸோட சேலரி இருக்கும், அதை விட கொஞ்சம் கம்மியாக ஐபிபிஎஸ் ஆர்ஆர்பியோட சேலரி இருக்கும் உங்களுக்கு. ஸோ ரொம்ப டிஃபிகல்ட்டியாக இருக்குது எக்ஸாமோட சேலரி வந்து கொஞ்சம் ஹை லெவலில் இருக்கும் உங்களுக்கு. ஸோ இதை பொறுத்தவரை ப்ரிமிலரி அப்படின்னு எடுத்தால் மோஸ்ட்லி மூணு டாப்பிக்கில் இருந்தால் எல்லாத்துலேயுமே கொஸ்டின் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது உங்களுக்கு. முக்கியமாக அந்த எக்ஸாமும் வந்து பார்த்தா மோஸ்ட்லி வந்து பார்த்தா உங்களுக்கு 1 hour அதாவது 60 minutes மட்டும் தான் டைம் தருவாங்க உங்களுக்கு. ஒரு நாளைக்கு வந்து பார்த்தா 5 slot 6 slot கூட வந்து போடுவாங்க உங்களுக்கு. அதாவது உங்களுக்கு மார்னிங் 8 batch வரதுக்கான வாய்ப்புகள் கூட இருக்குது, 8 o'clockக்கான பேட்ச் வரதுக்கான வாய்ப்புகள் கூட இருக்குது, ஈவினிங் 5 o'clock வரதுக்கான வாய்ப்புகள் கூட இருக்குது. ஏன்னா ஒரு காலேஜில் தான் வந்து மோஸ்ட்லி வந்து சென்டர் போடுவாங்க. ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தோம்னா எந்த டைமிங் வேணாலும் போடுவாங்க. உங்களுக்கு வந்து மேக்ஸிமம் டைம் வந்து பார்த்தா இந்த ப்ரிமிலரி எக்ஸாமுக்கு 1 hour தான் தருவாங்க. அதுவும் வந்து பார்த்தா ஐபிபிஎஸ் ஆர்ஆர்பிக்கெலாம் வந்து பார்த்தா ப்ரிமிலரியோட டைமிங் எடுத்துகிட்டா உங்களுக்கு 45 minutes தான் வந்து தராங்க உங்களுக்கு. பட் ஐபிபிஎஸ் ஆர்ஆர்பி பொறுத்தவரை இங்கிலீஷ் டாப்பிக்கில் வந்து கொஸ்டின் வராது, உங்களுக்கு ரீசனிங் ஆப்டிடியூட் ரெண்டு டாப்பிக்கில் தான் கேட்பாங்க. இதுவே ஐபிபிஎஸ் எஸ்பிஐ ரெண்டுலேயுமே ப்ரிமிலரி அப்படின்னு எடுத்தால் இங்கிலீஷில் வந்து கொஸ்டின் வரும், அது மட்டும் இல்லாமல் ரீசனிங் கொஸ்டின் வரும், அது மட்டும் இல்லாமல் ஆப்டிடியூட் கொஸ்டின்லேருந்து வரும் உங்களுக்கு. எப்பயுமே ஒரு எக்ஸாம்க்கு நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுறீங்க அப்படின்னா முக்கியமாக பேங்க் எக்ஸாம் பொறுத்தவரைக்கும் பார்த்தா நீங்கள் ப்ரிமிலரி எக்ஸாம் மட்டும் ஃபோக்கஸ் பண்ணாமல் மெயின் எக்ஸாமை ஃபோக்கஸ் பண்ணி ப்ரிப்பரேஷனை ஸ்டார்ட் பண்ணிடுங்க. ஏன்னு பார்த்தோம்னா ப்ரிமிலரி எக்ஸாம் முடிச்சு மேக்ஸிமம் 1 to 2 months வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு அடுத்து மெயின் எக்ஸாம் வந்துடும். அதனால் நீங்கள் வந்து பார்த்தா அதுக்கப்புறம் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு டைம் ரொம்ப கம்மியாக இருக்கும் உங்களுக்கு. நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தா ஜஸ்ட் ப்ரிமிலரிக்கு மட்டும் ஃபோக்கஸ் பண்ணிட்டு அதை கிளியர் பண்ணிட்டு அப்புறம் மெயினுக்கு படிச்சுக்கலாம் அந்த மாதிரி நினைக்கிறாங்க. முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் அப்படி பண்ணாமல் ப்ரிப்பரேஷனை ஸ்டார்ட் பண்ணும்போதே மெயின் எக்ஸாமுக்கு வந்து உங்களோட ப்ரிப்பரேஷன் வந்து ஸ்டார்ட் பண்ணிடுங்க. அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தா ப்ரிமிலரிலே வந்து பார்த்தா உங்களுக்கு நெகட்டிவ் மார்க் இருக்குது, அதனால் ஒவ்வொரு கொஸ்டினுக்குமே ஆன்சர் பண்ணும்போது நீங்கள் பார்த்து பார்த்து பண்ணுங்கள். ஏன்னா நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் பண்ணுற தப்பு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா அதாவது ஒரு கொஸ்டின் தானே தப்பு அப்படின்னு சொல்லி நிறைய கொஸ்டினுக்கு வந்து பார்த்தோம்னா ராங் ஆன்சரே வந்து மார்க் பண்ணிடுவாங்க. பட் நெகட்டிவ் மார்க்கில் நிறைய மார்க் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் உங்களுக்கு. ஸோ உங்களுக்கு தெரிஞ்சால் மட்டும் அந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணுங்கள், அப்போ தான் உங்களோட மார்க் வந்து இம்ப்ரூவ் ஆகும் உங்களுக்கு. அதாவது இந்த ஸ்கோர் டோட்டல் ஸ்கோர் அப்படிங்கிறது இம்ப்ரூவ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா. அது மட்டும் இல்லாமல் இப்போலாம் வந்து பார்த்தா நிறைய எக்ஸாமில் வந்து பார்த்தா செக்ஷனல் கட் ஆஃப், செக்ஷனல் டைமிங் இந்த மாதிரி கூட ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. அதாவது இப்போ 1 hour எக்ஸாம் அப்படின்னா அதையும் வந்து பார்த்தா டிவைட் பண்ணி இப்போ ரீசனிங்க்கு இவ்வளோ டைம், ஆப்டிடியூடுக்கு இவ்வளோ டைம், இங்கிலீஷ்க்கு இவ்வளோ டைம் இந்த மாதிரி வந்து கொடுக்குறாங்க உங்களுக்கு. ஸோ அந்த டைமுக்குள்ளே நீங்கள் அந்த டாபிக் வந்து கிளியர் பண்ணணும். முன்னெல்லாம் வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு 1 hour டைம் கொடுத்து எந்த டாபிக் வேணாலும் போட்டுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. பட் இப்போலாம் வந்து நிறைய எக்ஸாமில் வந்து பார்த்தா செக்ஷனல் டைமிங் வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் செக்ஷனல் கட் ஆஃபும் இருக்கும் உங்களுக்கு. செக்ஷனல் கட் ஆஃப்னா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா அதாவது ரீசனிங்கில் இவ்வளோ மார்க் மேலே வாங்கியிருக்கணும், ஆப்டிடியூடில் இவ்வளோ மார்க் மேலே வாங்கியிருக்கணும், இங்கிலீஷில் இவ்வளோ மார்க் மேலே வாங்கியிருக்கணும் இந்த மாதிரி செக்ஷனல் கட் ஆஃப் வச்சிருப்பாங்க. ஸோ நீங்கள் ஒவ்வொரு டாப்பிக்லையும் ஒரு குறிப்பிட்ட மார்க் மேலே வாங்கியிருந்தால் மட்டும்தான் நீங்கள் வந்து மெயின் எக்ஸாமுக்கு வந்து எலிஜிபிள் ஆவீங்க. ஸோ இந்த மாதிரி செக்ஷனல் டைமிங் இருக்கா, செக்ஷனல் கட் ஆஃப் இருக்கா, மொத்தம் எவ்வளோ கொஸ்டின் கேட்குறாங்க, எந்தெந்த டாப்பிக்லேருந்து எவ்வளோ கொஸ்டின் கேட்குறாங்க, டோட்டல் டைமிங் எவ்வளோ, நெகட்டிவ் மார்க் எவ்வளோ, இந்த மாதிரியான பேசிக் டீட்டெயிலாம் தெரிஞ்சுக்காங்க. இது வந்து பார்த்தா எக்ஸாமை கிராக் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அது மட்டும் என்னென்ன டிப்ஸ் ஃபாலோ பண்ணலாம் ஒரு பேங்க் ஜாபை கிளியர் பண்ண அப்படின்னு பார்த்தா நீங்கள் கான்சன்ட்ரேட் பண்ணி படிக்கணும். அது மட்டும் முக்கியமாக ரெகுலர் ப்ராக்டிஸ் வேணும் உங்களுக்கு. ஏன்னா பேங்க் ஜாப் பொறுத்தவரை அதிகப்படியான இம்பார்ட்டன்ஸ் வந்து பார்த்தா இந்த ஜிகே, அது மட்டும் வந்து பார்த்தோம்னா ரீசனிங், ஆப்டிடியூட் இந்த மாதிரியான டாபிக் தான் கொடுக்குறாங்க. ஸோ அதனால் ரெகுலர் ப்ராக்டிஸ் இருந்தால் மட்டும்தான் பேங்க் ஜாப் வந்து உங்களால் கிளியர் பண்ண முடியும். நெக்ஸ்ட் எவ்வளோக்கு எவ்வளோ முடியுமோ மோக் டெஸ்ட் வந்து நீங்கள் போட்டு பாருங்கள். ஏன்னா பேங்க் ஜாப் பொறுத்தவரை டைம் மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். ஏன்னா டோட்டலாக வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு ஒரு 60 minutes தராங்க, டோட்டல் கொஸ்டின் வந்து பார்த்தா 100 questions வருது உங்களுக்கு. ஸோ ஒரு கொஸ்டினுக்கு வந்து பார்த்தா 1 minutes விட ரொம்ப கம்மியாக தான் டைம் கிடைக்குது. ஸோ அதனால் முடிஞ்ச அளவுக்கு வந்து பார்த்தோம்னா நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ மோக் டெஸ்ட் போடுறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ பேங்க் ஜாப் வந்து ஈஸியாக கிளியர் பண்ண முடியும். நீங்கள் ப்ரிமிலரி ட்ரை பண்ணாலும் சரி, ப்ரிமிலரி கிளியர் பண்ணி மெயின் ட்ரை பண்ணாலும் சரி, முடிஞ்சளவுக்கு வந்து
பார்த்தோம்னா மோக் டெஸ்ட் நிறைய போட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஈஸியாக கிளியர் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது உங்களுக்கு. நெக்ஸ்ட் டாப்பிக்லாம் எப்படி கேட்பாங்க, இப்போ இங்கிலீஷ் அது மட்டும் இல்லாமல் ரீசனிங் ஆப்டிடியூட் இந்த மூணு டாப்பிக்கில் தான் ப்ரிமிலரி கொஸ்டின் வரும் நம்மளுக்கு. ஸோ இதுலேருந்து என்ன மாதிரியான கொஸ்டின்லாம் கேட்பாங்க அப்படின்னு பார்த்தா, ஃபஸ்ட்டு ஆப்டிடியூட் பொறுத்தவரையும் பார்த்தா நம்மளுக்கு வந்து பார்த்தோம்னா காமனாக இருக்க டாப்பிக்கில் தான் கொஸ்டின் வரும் உங்களுக்கு. அது ப்ரிமிலரி அப்படின்னு கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்கும் உங்களுக்கு, முக்கியமாக ஆவரேஜ் ரெலவெண்ட்டான டாபிக் வரும். அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு டைம் அண்ட் மேனேஜ்மெண்ட் ரெலவெண்ட்டாக டாபிக் வரும், ஒர்க் ரெலவெண்ட்டான டாபிக் வரும், பர்சன்டேஜ் ரெலவெண்ட்டான டாபிக், இது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தோம்னா இன்ட்ரெஸ்ட் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் இப்படிப்பாங்க அந்த மாதிரியான டாப்பிக்லேருந்து வரும் உங்களுக்கு. சிம்பிளிஃபிகேஷன்லேருந்து நிறைய டாபிக் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது, அப்ராக்சிமேஷன் ரெலவெண்ட்டான டாபிக் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது, பெர்மிட்டேஷன் அண்ட் காம்பினேஷன் ரெலவெண்ட்டான டாப்பிக்லேருந்து வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது, இல்லை இந்த ஆவரேஜ் பர்சன்டேஜ் ஒர்க் அண்ட் டைம் இதெல்லாம் மிக்ஸ் பண்ணி வந்து பார்த்தோம்னா இந்த சார்ட் கொஸ்டின் கூட நிறைய கேட்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது, பை சார்ட் இந்த மாதிரி கூட கொஸ்டின் கேட்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது உங்களுக்கு. பட் ப்ரிமிலரி அப்படின்னு எடுத்தால் ரொம்ப கொஸ்டின் வந்து பார்த்தா கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்கும் உங்களுக்கு, மெயின் எக்ஸாமை கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் எஃபர்ட் போட்டீங்க அப்படின்னாவே அந்த கட் ஆஃபை வந்து நீங்கள் கிளியர் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் இங்கிலீஷ்லேருந்து என்னென்ன டாப்பிக்லாம் கொஸ்டின் வரும் அப்படின்னு பார்த்தா ஒரு ஆவரேஜாக வந்து பார்த்தா ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன் பேஸில் கொஸ்டின் வந்து கேட்பாங்க. அதாவது பெரிய வந்து பார்த்தோம்னா ஒரு பேராகிராஃப் மாதிரி கொடுத்து அந்த பேராகிராஃப் வந்து கொஸ்டின்ஸ் வந்து கேட்பாங்க, ஸ்னானிம்ஸ் ஆண்டனிம்ஸ் இதெல்லாம் கேட்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் உங்களுக்கு. ஸ்பாட்டிங் எரர் கேட்பாங்க, பேரா ஜம்பிள்ஸ் வந்து கேட்பாங்க, பேரா ஜம்பிள்ஸ்லாம் மோஸ்ட்லி வந்து பார்த்தா மெயின் எக்ஸாம்பிள் தான் கேட்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் உங்களுக்கு. நெக்ஸ்ட் சென்டென்ஸ் கம்ப்ளீட் பண்ணுறது, அது மட்டும் இல்லாமல் க்ளோஸ் டெஸ்ட், அது மட்டும் இல்லாமல் ஃபில் இன் தி பிளாங்க்ஸ் இந்த மாதிரியான டாபிக் வந்து மோஸ்ட்லி கொஸ்டின் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் உங்களுக்கு. இங்கிலீஷ் பொறுத்தவரையும் கொஞ்சம் எஃபர்ட் போட்டீங்க அப்படின்னா அந்த குறிப்பிட்ட கட் ஆஃப் வந்து நீங்கள் கிளியர் பண்ணலாம், ஏன்னா குறிப்பிட்ட மார்க் அப்படின்னு வச்சிருப்பாங்க, அதை கிளியர் பண்ணாவே நீங்கள் மெயின் எக்ஸாமுக்கு வந்து எலிஜிபிள் ஆயிடுவீங்க. ஸோ இங்கிலீஷ் பொறுத்தவரை ரொம்ப கம்மியான டாப்பிக்கில் தான் கேட்பாங்க, முக்கியமாக அந்த கிராமர் ஸ்னானிம்ஸ் ஆண்டனிம்ஸ் இங்கிலீஷை ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க தெரியும் அப்படின்னாவே கிளியர் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் உங்களுக்கு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தா ரீசனிங்கில் வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு இந்த பேசிக் லெவல் டாப்பிக்லேருந்து நிறைய கொஸ்டின் வரும் உங்களுக்கு, முக்கியமாக சிலாஜிசம்லேருந்து வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது, இன்புட் அவுட்புட் அப்படிம்பாங்க அந்த மாதிரியான டாப்பிக்லேருந்து வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது, சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட் சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட்லாம் ரொம்ப வந்து பார்த்தா டிஃபிகல்ட்டாக இருக்காது உங்களுக்கு, பட் நீங்கள் மெயின் எக்ஸாம் எஸ்பிஎல்லாம் ட்ரை பண்ணீங்க அப்படின்னா ரொம்ப டஃபாக இருக்கும் உங்களுக்கு, பட் ப்ரிமிலரி பொறுத்தவரையும் கொஞ்சம் ஈஸியாக தான் கேட்பாங்க உங்களுக்கு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தா டிஸ்டன்ஸ் அண்ட் டேரக்ஷன்லேருந்து கேட்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது, ஆர்டர் அண்ட் ரேங்கிங்லேருந்து நிறைய கொஸ்டின் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது, பசல்ஸ் ரெலவெண்ட்டாக நிறைய கொஸ்டின் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இந்த மாதிரியான டாப்பிக்கில் தான் கொஸ்டின் கேட்பாங்க, பட் ப்ரிமிலரி பொறுத்தவரையும் மெயின் எக்ஸாமை கம்பேர் பண்ணோம் அப்படின்னா அந்த லெவல் ஆஃப் டிஃபிகல்ட்டி கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்கும் கொஸ்டினுக்கு, நீங்கள் கொஞ்சம் எஃபர்ட் போட்டீங்க அப்படின்னாவே அந்த குறிப்பிட்ட மார்க்கை வந்து நீங்கள் கிராஸ் பண்ணிடலாம். முடிஞ்சளவுக்கு வந்து பார்த்தா அந்த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸை வந்து பார்த்தா நிறைய ரெஃபர் பண்ணிங்க அப்படின்னாவே இந்த மாதிரியான ப்ரிமரி ரவுண்டில் ஈஸியாக வந்து நீங்கள் கிளியர் பண்ணிடலாம். ஆன்லைனில் வந்து பார்த்தா எக்கச்சக்கமான ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் இருக்குது, ஸோ அதெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணிங்க அப்படின்னா ஈஸியாக கிளியர் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது உங்களுக்கு. ஸோ இந்த வீடியோ வந்து பார்த்தா பேங்க் ஜாப்க்கு அப்ளை பண்ணும் அப்படின்னு ஆசைப்பட்றேன் நிறைய பேருக்கு, ப்ரிமிலரி எப்படி கிளியர் பண்ணும் அப்படின்னு யோசிச்சிருக்கேன் நிறைய பேருக்கு, ஒரு சின்ன யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நினைக்கிறேன். இதுவே தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.